வெள்ளிசை மாமன்னர்களின் அற்புதமான கிரியேஷன், சுஷிலாமாவுடைய மாஸ்டர் பீஸ், கவியரசருடைய மாஸ்டர் பீஸ் மாலை பொழுதின் மயக்கத்திலே பாக்யலட்சுமி திரைப்படம். இந்த பாட்டு, இந்த கவிதையும் இசையும் வந்து நம்ம ஒரு பயணம் மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா கவியரசர் என்ன இடத்துல என்ன வார்த்தை எப்படி போடுறதுங்கிறத, இந்த டியூனை பேஸ் பண்ணி எப்படி பிடிச்சாருங்கிறத நான் உணர்ந்த மாதிரி நீங்கள் உணரணும் இல்லையா? மாலை பொழுதின் மயக்கத்திலேங்கிறதுக்கு முன்னாடி வர்ற வீண இசை இருக்கே, அந்த வீண இசை, அது பிச்சுமணி ஐயர் அப்படின்ற ஒருத்தர், அவர் தான் வாசிச்சதாக சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய மேதை, பெரிய குருவும் கூட. சலனம் இல்லாத ஒரு முதல் வரி, அது ஒன்றுமே இருக்காது, அதில் பெருசாக சங்கதி இருக்காது, நெளி ஒன்றும் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக பாடுவாங்க. அது முடித்து டண்டடண்டடண்டடன் அந்த வீணை வரும்போது தான் நமக்கு வலியும் வேதனையும் ஜாஸ்தி ஆகும். எங்கே சுஷிலம்மா நம்மளுடைய மனசை கிண்ட ஆரம்பிப்பாங்க, தோழி ஐயோ இதில் என்னமோ வைக்கிறாங்களே மெல்லிசை மன்னர்கள், இதில் என்னமோ இருக்கே. ராமமூர்த்தி சார் சொல்லுவார், நான் வந்து சான்னு நான் டியூன் பண்ணி கொடுப்பேன் பாப்பான்னு, அவர் வந்து எல்லாத்தையுமே சாவா பாப்பாருமா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க இந்த கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி உருவான ஒரு டியூன். சரணத்துக்கு வருவோமா? மணமுடித்தவர் போல் அருகினிலே ஒரு வடிவு கண்டேன் தோழி, கணவனை பார்த்து அவர் போல அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை அந்த பொண்ணுக்கு. சரி, மங்கையின் கையில் குங்குமம் தந்தார், மாலையிட்டார் தோழி. கல்யாண காட்சி இல்லையா? கல்யாண காட்சியான இந்த வரிகள் முடிஞ்ச உடனே ஒரு ஷெனாய் வரும், எத்தனை தடவை வேணால் பாடலாங்க. கல்யாண ஷெனாய்னு சொல்லுவாங்க, அது வேற அந்த மாதிரி ஒரு ஷெனாய். சத்யம் சார் என்கிற மாமியதை வாசித்தது இது. வழி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் தாழ்ந்து விட்டேன் தோழி, தாழ்ந்து விட்டேன்கிற வார்த்தை வர்றதுக்கு அவர் பிடிச்சார் பாருங்க டியூனை, தாழ்ந்து விட்டேன். அந்த பாட்லேயே அதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு, அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டில் தாழ்ந்து விட்டேன் தோழின்னு எழுதுகிறார். அவர் மறவேன் என்றார் உடனே, என்றார் உடனே அப்படின்னு பாடலை, உடனே மெதுமெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிட்டார் என்ன அப்படின்னு பாடுறாங்க. கனவினில் வந்தவர் யார் என கேட்டேன், கணவர் என்றார் தோழி. எதிர்க்க இருக்கிற கணவரை கனவுல பார்த்த மாதிரி சொல்றான், கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி, வாழ்க்கையே கனவா போச்சு, என் கண்ணெதிர்க்க என் கணவர் பிரிஞ்சு இன்னொருத்தையோட இருக்கான். முன்னாடி கேட்ட அதே ஷனாய் அங்க வருமே, தான் ஒரு எக்ஸ்ட்ரா இக்கு வச்சு அந்த சோகத்தை சொல்கிறாரே மெல்லிசை மன்னர்கள். இளமையெல்லாம் வெறும் கனவு மயம், இதில் மறைந்தது சில காலம் போச்சு, இளமையெல்லாம் போச்சு, விதவை கோலத்திலேயே இளமை போச்சு, தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது. சுஷிலம்மா காலில் போய் விழணுங்க, விழணும் இந்த ஒரு வரிக்காக. முடிவும் தெரியாது மறைந்தது எதிர்காலம் அப்படின்னு பாடுவாங்க. இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிறத சிரிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு ராகபாவத்தோட, இந்த ஒரு சாயலோட, இந்த கவிதையோட ஆழத்தோட இந்த பாட்டே ஒரு முடிவுக்கு வரும். அந்த காட்சியை பார்க்கும்போது யாருக்காக கண்ணீர் வடிக்கிறதுன்னு தெரியாது, அறியாமையில் இருக்கிற ஜெமினியை பார்த்து கண்ணீர் வடிக்கிறதா, இல்லை இப்போ என்ன நடக்குதுன்னு புரியாத ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துருக்காங்களே ஈவி சரோஜம்மா, அவங்கள பார்த்து கண்ணீர் வடிக்கிறதா, இல்லை இங்கே எதுவுமே எல்லாமே கையை விட்டு போச்சு ஆனால் எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கேன்னு நினச்சி கவலைப்படுற சௌகர் ஜானகி அம்மாவை நினச்சி கண்ணீர் வடிக்கிறதானே தெரியாது. இறுக்கமான காட்சி, அழுத்தமான இசை, ஆழமான கவிதை. இந்த பாட்டை இன்றைக்கி நமக்காக பாட போகிறது அனு ஆனந்த். ரொம்ப நாள் ஆச்சு அனு வந்து. அனு இந்த பாட்டுடைய லிரிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது முதல் ப்ளஸ், பாட்டுடைய பாவத்தை புரிஞ்சுக்கிட்டது ரெண்டாவது ப்ளஸ். இது எல்லாமே இன்றைக்கி இந்த கியூஃபார் ப்ரெசன்டேஷனை ஒரு 100 மடங்கு மேலே தூக்கிட்டு போகுது. மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு சொன்னாலே முதல்ல நம்ம கண்ணு முன்னாடி வீணை தானே வரும். இங்கே நம்ம ரெண்டு பேரும் வாசிச்சிருக்காங்க, அஞ்சனியும் வாசிச்சிருக்காங்க, ரஞ்சனியும் வாசிச்சிருக்காங்க. இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமாக நான் அவ்வளோ ஆசையாக சொன்னேன் அந்த ஷெனாய், அதை நம்ம குமார் வாசிப்பார் பாருங்கள், இழையும். அதுக்கப்புறம் ரங்கப்ரியா வயலின் ஃபாலோ அவ்வளோ அழகாக வாசிச்சிருக்காங்க. நாயகியோட மனசு அது எப்படி டக்கு டக்குன்னு அடிச்சுக்குமோ அந்த மாதிரி ஒரு சீரான நட அந்த தபலா, அதை நம்ம வெங்கட் வாசிக்கிறாரு. கேவியம் சாரோட ஸ்ட்ரிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், மெல்லிசை மன்னர்களோட ஸ்ட்ரிங் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த மெச்சூரிட்டி தான், இந்த ப்ரெசிஷன் தான் ஷியாமுடைய ப்ரோக்ராமிங் ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்படியே தனித்துவமாக தூக்கி காட்டுது. சிவாவோட எடிட்டிங்கும் அப்படி தான், நேற்றைய பாடலில் தேவை நமக்கு விறுவிறுப்பு, இன்னைக்கு பாடலில் தேவை உணர்ச்சி, அது ரெண்டு வித்தியாசமும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். கேளுங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்களே தொலைஞ்சி போக போகிறது உறுதி.
ஒவ்வொரு முறையும் மாலை, அந்த மாலை பாடும்போது எப்படி ஆகுது இல்லை நமக்கு? பாட்டோட எல்லா வரியிலையும் இப்படி ஆகுமா? ஒரு பாட்டில் சில இடங்களில் ஆகும். இந்த ஒரு பாட்டு தான் ஆரம்பித்த நோட்லேருந்து கடைசி நோட்டு வரைக்கும் எல்லா ஸ்வரமும் எல்லா நோட்டும் நம்ம மனசை புரட்டி போடும். அந்த மாதிரி ஒரு காவிய பாடல் இந்த மாலை பொழுதின் மயக்கத்தில். நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்களே கேள்வி, இந்த 400 நிறுத்திடாதீங்க மேடம், இந்த மாதிரி நிறைய பாட்டுக்கு எடுத்து கொடுங்கன்னு. அது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. 100-400 நீங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தீங்க. 400க்கு அப்புறம் நாங்கள் எங்கே போக போகிறோங்கிற முடிவும் உங்கள் ஆதரவு சப்போர்ட்டை நம்பி தான் இருக்குது, பியூர்லி. ஸோ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, அன்பு காட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இது மக்களை மட்டுமே நம்பி நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நம்ம 50, 60, 70, 80, 90 நல்லா காத்துட்ருக்கீங்க. நாளைக்கு என்ன வரப்போகுது? 50, 70, 80, 90? ஏன்னா 2 பிளாக் அண்ட் ஒயிட் வந்துச்சு, அடுத்த நாள் என்ன வருங்கிறது ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. காத்துக்கிட்டுருங்க அந்த பாடலுக்காக. நானும் அந்த ஒரு பிரம்மாண்டமான பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த சீரீஸில் எல்லாமே பிரம்மாண்டமான பாடல்கள் தான்.